ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினத்தோறும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகம் நல்லா வெள்ளையாக இருக்கும், கழுத்து மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த செயின் போட்டிருப்போம், அந்த நேர் மட்டும் நல்லா கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து நம்ம மஞ்சக்காயிட் போடுவோம், அந்த மஞ்சக்காயிட் போட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக, அந்த மஞ்சள் வந்து உரசிட்டே இருக்கிறதுனால தான் ரொம்ப கருப்பாகுது. நம்ம வெயிலில் போவோம், அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக இருக்கும். நிறைய ஸ்வெட்டிங் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா வேர்த்துட்டே இருக்கும், அது நம்ம தொடச்சிட்டே இருக்கணும். தொடக்காம விட்டோம்னா அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அது எங்கே அதிகமாக வைக்குதோ அங்கே அப்படியே கருப்பாகிடும். ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும் அங்கே உடம்புல, அந்த மாதிரி இருக்கணும். சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா எங்கெங்கே நம்ம செயின் போட்டாலும் சரி, ஒரு கயிறு போட்டாலும் சரி, இல்லை நம்ம ஸ்வெட்டிங்கை தொடக்காம விட்டாலும் கருத்து போன மாதிரி ஆகிடும். இன்றைக்கி வந்து அதுக்குண்டான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ரெகுலராக நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க, வாரத்துக்கு ஒரு ரெண்டில் மூணு நாள் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து முகமும் சரி கழுத்தும் சரி ரொம்பவே சூப்பராக நல்லா கலர் ஆயிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வெளியே போவோம்ல, வெயிலில் போகிறப்ப இந்த ட்ரெஸ் இந்த அளவுக்கு நான் இப்போ பாருங்கள் கையை வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் கலராக இருக்கும், இங்கே வந்து கருப்பாக இருக்கும். ஒரு நாள் நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் ஆனாலும் சரி சுடி தைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஒரு 5 இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்தது ஒரு 5.5, அப்புறம் 5.5, 4.5, அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட், அதாவது இது டார்க்காக ஆகுது இல்லை, அது பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தனியாக இது மட்டும் தெரியாது, கொஞ்சம் நல்ல கலராக ஃபாராக தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஒரே அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் 5 இன்ச் வைப்போம். 6 இன்ச்னா 6 இன்ச்சே வச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் அப்பப்போ சும்மா 1/2 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், ஈவனாகவும் இருக்கும். நீங்கள் இந்த கை கூட இந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம். எங்கே உங்களுக்கு டார்க்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அதே யூஸ் பண்ணலாம். கழுத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். எனக்கே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வெளியே நான் கொஞ்சம் வெயிலில் போகிற வேலை இருந்து போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் அலைஞ்சதுமே பார்த்திங்க அப்படின்னா கழுத்து மட்டும் நல்லா கருப்பாயிடுச்சு, கழுத்து ஃபேஸுமே கருப்பாயிடுச்சு வெயிலில் போய். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இது கொஞ்சம் வளர்றதுனால இங்கே மட்டும் ஃபேராக இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கெல்லாம் கருப்பாயிடுச்சு. அதுக்கு இந்த ரெமெடி நான் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சில அதை உங்களோட எனக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கு, தெரிஞ்சு வரும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மாதிரி தரீங்க. இப்போ வாங்க இந்த ரெமெடி எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற லெமன் எடுத்திருக்கேன், ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் லெமனை. கூடவே பார்த்திங்க அப்படின்னா டூத்பேஸ்ட்டு, நீங்கள் இந்த ப்ராண்டில் எது வேணுமோ எந்த ப்ராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூத்பேஸ்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ரெண்டே பொருள் தான். வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கழுத்துக்கு போடுறேன். கழுத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த செயின் போடுற இடம், அதுக்கப்புறம் இல்லை நம்மளுக்கு அதிகமாக வேக்கூடல அங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கருப்பாகும். இது வந்து பார்த்திங்கன்னா முடியலாம் கொஞ்சம் படாமல் இருக்கணும், பின்னாடி கழுத்துக்கும் போகணும். இந்த மாதிரி இறக்கமாக இருக்கிற ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லும் கழுத்து ஃபுல்லுமே நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னொரு ஆள் இருந்தால் கூட பின்னாடி ஃபுல்லுமே முதுகில் போட சொன்னிங்கனாலும் அந்த நல்லா டார்க், அதாவது வெயிலில் நம்மளுக்கு போனால் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ளவுஸு அதெல்லாம் போடுமோ அந்தளவுக்கு கருப்பாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து பின்னாடி போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் தலையில் பார்த்திங்கன்னா படாமல் இருக்கிறதுக்கு நல்லா தூக்கி நான் வந்து ஒரு பேண்டு போட்டுட்டேன். இப்போ அதை யூஸ் பண்ணலாம். இப்போ லெமன் எடுத்திருக்கேன், ஒரு ஃபஸ்ட்டு பாதி லெமன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். டூத்பேஸ்ட் சேர்த்துட்டு இதை எப்போ மாதிரி நம்ம கழுத்தில் எங்கெங்கே நல்லா டார்க்காக எங்கெங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லுமே நீங்கள் கழுத்து ஃபுல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். லைட்டாக அதை நல்லா ஏகமாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அதாவது அந்த லெமனில் இந்த மாதிரி லைட்டாக ஏகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். ஆக்சுவலாக நான் பேசிகிட்டு இருந்தேன், பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த போர் போகிற மாதிரி ஒரு சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் நான் அந்த வாய்ஸை நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இதில் கழுத்து ஃபுல்லும் நம்ம தேய்ச்சிக்கலாம், கேப் இல்லாமல் இந்த மாதிரி தேய்க்கணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருப்பாக இருக்கும். அந்த செயின் பார்த்திங்கன்னா அந்த நேர் இருக்குமா, அப்போ அந்த செயினில் போட்டதுனால லைட்டாக அந்த நேர் வேக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அப்போ அந்த நேர் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நல்லா கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை விட நம்ம அந்த மஞ்சக்கயிறெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மஞ்சக்கயிறு யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா மஞ்சள் அந்த கயிறு வந்து உரசி உரசி ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி மஞ்சக்கயிறு போடுறவங்களுக்கு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா செயினை விட மஞ்சள், ஏன்னா அந்த மஞ்சளுக்கே நம்மளுக்கு கருத்துருவோம். நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோம்னு வைங்களேன், மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம வெயில போனாலே நம்ம கருத்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு லைட்டாக சோப் போட்டு கூட நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் மஞ்சள் நிறைய அப்பிட்டெல்லாம் போனீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்தப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வந்த வர ரொம்ப கருத்துருவோம். அதனால் மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த தண்ணிக்கு மஞ்சள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள் இது லைட்டாக நம்ம இந்த மாதிரி
அந்த லெமனை வந்து ஒரே முட்டை பிழிஞ்சிடக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் பெரட்டின மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே முட்டை ஜூஸ் பிழிஞ்சாலும் நம்ம ட்ரெஸ்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகமாக போன மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து பிழிஞ்சிக்குங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு ஒரு 10 minutes இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் சுத்தமாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூஸ் எல்லாமே வந்துருச்சு கழுத்தில் எல்லாமே. பின்னாடியெல்லாம் நீங்கள் வந்து அதை போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் எந்தளவுக்கு போகிறோமோ அந்த அந்தளவுக்கு வேறு ஒருத்தவங்க ஹெல்ப்போட கூட நீங்கள் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த வெயில் படுதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டார்க்காக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிடும். இது நான் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழினா லைட்டாக அப்படி அந்த டார்க்காக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருந்தது, லைட்டாக இருந்ததுன்னா இது உடனே போயிடும். உங்களுக்கு ரொம்ப கழுத்து வந்து டார்க்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் 2-3 times ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 minutes கழித்து இதை வந்து நம்ம போய் குளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ரெமடியை வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிவிடுவாங்க. குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் எப்போ மாதிரி குளிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ வந்து பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஏகமாக நம்ம எந்த அளவுக்கு பின்னாடி ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்குமே நீங்கள் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனவரை ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து குளிச்சிட்டிங்க அப்படின்னா ஈவன் ஆகிடும். தனியாக மட்டும் அந்த ஸ்கின் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்கிறது நல்லா லைட்டாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்க தினந்தவரேன் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.